டி கே எஸ் நாடகக்குழுவில் போய் சேர்ந்தார் கலைவாணர். டி கே சண்முக அண்ணாச்சி கூப்பிட்டு நம்ம சொல்லித்தரணும்ல பாடம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உங்களுடைய அண்ணா சிவசங்கரன் ஏற்கனவே ஒரு மூணு நாள் பசங்க இருந்தாங்க, அவரோட என்எஸ்கிருஷ்ணன் உட்கார வச்சு மூல மந்திர மோன பொருளே அப்படின்னு பாட்டை சொல்லி கொடுத்தார். எல்லாருக்கும் ஒரு அரை மணி நேரம் அந்த பாட்டு நடந்தது. நீங்கள் பாடிட்டே இருங்க, நான் அதை போயிட்டு வரேன்னு ஒரு பக்கத்தில் பாத்ரூம் போனார். போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்தா ஹார்மோனியம் முன்னால் என்எஸ்கிருஷ்ணன் உட்காந்துட்டுருக்காரு. இவர் பாட்டு சொல்லி கொடுத்தாரில்ல அந்த பாட்டை அவர் கம்பீரமாக பாட சுற்றி இருந்தவங்களாம் அந்த பாட்டை பாடிட்டுருக்காங்க. டி கே சண்முகாச்சிக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. உனக்கு இந்த பாட்டு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, நீங்கள் நாகர்கோவிலில் நாடகத்தை நடத்துனீங்கல்ல, அப்போ வந்து நான் கேட்டிருக்கேன் பசங்கள்லாம் பாடுறத, அதே மனசுலேயே இருந்ததுன்னு நிச்சயமாக கெட்டிக்கார பையன்ப்பா, நீ பெரிய ஆளாக வருவே அப்படின்னு என்எஸ்கிருஷ்ணன் அங்கேயே பாராட்டது மட்டும் இல்லாமல், இனிமேல் இந்த பசங்களுக்கெல்லாம் நான் பாட்டு சொல்லித்தர தேவையில்லை, நீயே பாட்டு சொல்லித்தா அப்படின்னு அந்த பொறுப்பு என்எஸ்கிருஷ்ணன்ட்ட ஒப்படைச்சார்.